ஒரு யூடியூப் கண்டென்ட்டை நம்ம ஏன் திரும்ப திரும்ப பார்க்குறோம், அதில் நமக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு, அதோடைய கண்டென்ட்டா, வீடியோ குவாலிட்டியா, இது எல்லாத்தோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஆடியோ குவாலிட்டி. ஒரு வீடியோவில் என்ன தான் குவாலிட்டி இருந்தாலும், கிறிஸ்டல் கிளியராக இருந்தாலும், கண்டென்ட் நல்லா இருந்தாலும், ஆடியோ சரியில்லை, நாய்ஸியாக இருக்குது, விண்டு இறைச்சலாக இருக்குது, இந்த மாதிரி இருந்தால் நம்ம பார்க்குறதுக்கே கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். அடுத்த வாட்டி நம்ம அந்த யூடியூப் சேனலில் பார்ப்போமா அப்படின்றது டவுட்டு தான். நான் சொன்ன எல்லா ஆடியோ பிரச்சனையும் நம்ம யூடியூப் சேனலுக்கும் இருந்தது. நான் வந்து ஒரு 20 வீடியோ எடுத்திருப்பேன். என்னோடய வீடியோலும் பார்த்திங்கன்னா அந்த நாய்ஸ் இருக்கும், அப்புறம் அந்த ஒரு இறைச்சல் சவுண்டு இருக்கும், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்தது. நான் என்ன மைக் இத்தனை நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயர்டு மைக் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து போயா மைக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஊர் ப்ரைஸ்க்கு வந்து ஒரு 750 ருபீஸ் இருக்கும். இதில் என்ன நல்ல மைக்கு தான், நான் நிறைய யூடியூப் வீடியோ பண்ணியிருக்கேன், நிறைய வாய்ஸ் ஓவர் ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் என்ன இதில் ஒரு பிரச்சனை அப்படின்னு, இந்த ஒயர் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும். அப்படியே நான் வந்து கேமராவில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ பெருசாக ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லோரும் வேடிக்கை பார்ப்பாங்க, நமக்கும் ஒரு கன்வீனியன்ட்டாக இருக்காது. யாராவது வயரை மிதிச்சிருவாங்களோ இல்லை தட்டி விழுந்துருவோமோ, வீடியோ பார்க்குறதா ஒயரை பார்க்குறதான்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும். என்னோடய பழைய அந்த ஃபிஷ் வீடியோலாம் பார்த்திங்கன்னா முன்னாடி பெருசாக இந்த பொட்டலை மாதிரி இந்த ஒயர் தொங்கும். இன்னொன்று இந்த விண்டு மஃப்னு இங்கே ஒன்று இருக்கும், கீழே விழுந்துருச்சு. ஸோ அது விழுந்ததுலேருந்து காற்று வந்து அப்படியே அந்த விண்டு நாய்ஸ் வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து இனிமேல் இந்த ஒயரே வேணாம், ஒரு நல்ல ஒரு ஒயர்லெஸ் சொல்யூஷனை நோக்கி போகணும் அப்படின்றத நான் வந்து யோசிக்க ஆரம்பித்தேன். அப்படி ஒரு பெட்டர் ஆடியோ சொல்யூஷன், ஒரு ஒயர்லெஸ் மைக் வாங்கணும் அப்படின்னு நான் வந்து தேடும் போது, இன்றைக்கி மார்க்கெட்டில் ஆப்வியஸ்லி ரோட் தான் வந்து டாப்பில் இருக்காங்க. டிஜே ஒயர்லெஸ் மைக் வந்து இருக்குது, இன்னும் அது வந்து அடுத்த மாதம் தான் வந்து மார்க்கெட்டுக்கு வருது. ஸோ இது இந்த ரோட் ஒயர்லெஸ் கோ டு, ரெண்டு டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவர் இருக்கும், ஆடியோ குவாலிட்டிலாம் வந்து ரொம்ப தரமாகவே இருக்கும். அதில் தான் நம்ம பேசிகிட்ருக்கேன். இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நாம் பண்ண அன்பாக்சிங் வீடியோ நம்ம வந்து இன்றைக்கி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம யூடியூப் சேனலுக்காக ஒயர்லெஸ் கோ டு அப்படின்னு ஒரு டூயல் சேனல் ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் வாங்கியிருக்கோம். கீழே இருக்கிற கடையில் ஆர்டர் கொடுத்து வாங்கணும், அதனால் கடையிலேயே செக் பண்ணுறதுக்காக பாக்ஸை பிரித்தாச்சு. இருந்தாலும் நம்ம ஹங்கிரி ஃபாக்ஸ் யூடியூப் அலைவரிசை நேயர்களுக்காக திரும்பவும் ஒரு முறை அன்பாக்ஸ் பண்ணுறோம். ஏற்கனவே பிரித்த பாக்ஸ் தான், ஓகேவா? இருந்தாலும் மனம் தளராமல் திரும்பவும் பிரிக்கிறோம். பாக்ஸை பிரித்த உடனே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணு ஐட்டம் வருது. இதை பிறகு பார்ப்போம். ஒரு கேரி கேஸ், நல்ல பவுச், எல்லாமே வச்சுக்கலாம், வயரு மைக்கு எல்லாமே வச்சுக்கலாம். சூப்பரான ஒரு குவாலிட்டியான ஒரு பவுச்சு. அதுக்கப்புறம் வழக்கம் போல் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலு, குயிக் ஸ்டார்ட் கைடு, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறதில்ல, அதையும் ஓரம் வச்சிடலாம். அடுத்து வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஆர்எஸ் கேபிள். இந்த கேபிள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமராவில் ஒரு பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரிசீவரில் ஒரு பக்கம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த டிஆர்எஸ் கேபிள். மூணு சார்ஜிங் கேபிள், யூஎஸ்பி டைப் சி டு டைப் ஏ, மூணு சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்த்தோன்னா முக்கியமான ஐட்டம் பார்த்தீங்களா. ஸோ ரெண்டு டிரான்ஸ்மிட்டர், ஒரு ரிசீவர் கொடுத்துருக்காங்க, அது எப்படின்னு பார்ப்போம். டூயல் சேனல் அப்படின்னு நான் சொன்னேன், டூயல் சேனல்னால் ரெண்டு டிரான்ஸ்மிட்டர்ஸ், இரண்டு அனுப்புநர்கள், ஒரு பெறுநர். இந்த பெறுநர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசீவர் வந்து கேமராவில் இருக்கும். இது மூணு விண்ட் மஃப், இது எதுக்குன்னா ஆக்சுவலாக டிரான்ஸ்மிட்டருக்கு யூஸ் பண்ணுறது தான். ஸோ ரெண்டு டிரான்ஸ்மிட்டருக்கு ரெண்டு விண்ட் மஃப், எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க பேக்கப், தொலைஞ்சதுன்னா கண்டிப்பாக தொலையும் என்ன மாதிரி ஆளுங்களுக்கலாம். ஸோ அடுத்து இதை எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு டாட் இருக்குல்ல, இந்த டாட்டை, இது ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து நல்லா கேட்கும், வீட்டெல்லாம் பேசலாம். இது எதுக்குன்னா ரொம்ப விண்டியான இடங்களில் பேசுகிறதுக்கு இந்த விண்ட் மஃப் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே தான் ஒரு இன்பில்ட் மைக்ரோஃபோன் இருக்குது, ஆம்னி டைரக்ஷனல். ஷார்ட்கன் மைக்ரோஃபோன்லாம் வந்து சிங்கிள் டைரெக்ஷனில் தான் இருக்கும், இது ஆம்னி டைரெக்ஷனல். ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப அதாவது பயங்கரமாக காற்று அந்த மாதிரி பட்டுச்சுன்னா அந்த சவுண்டு கூட ரெக்கார்ட் பண்ணுவோம், அதனால வந்து இந்த விண்ட் மஃப் கொடுத்துருக்காங்க. பட்
இருந்தாலும் அது இல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த கிளிப்பு வந்து ஷர்ட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எங்கே வேணாலும். ஸோ இது டிரான்ஸ்மிட்டர், அதாவது ரெண்டு டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. ரிசீவரும் அதே மாதிரி கேமராவோட ஹார்ட் ஷோ மவுண்ட்டில் வந்து இப்படி ப்ளக் பண்ணிக்கலாம். ப்ளக் பண்ணிவிட்டு இந்த டிஆர்எஸ் கேபிள் இருக்குல்ல, இந்த கேபிளை இதில் சொருவிட்டு இதை கேமராவில் சொருவிட்டு இதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அவ்வளோதான், பட் நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டிரான்ஸ்மிட்டர் ஆன் பண்ணலாம். இந்த பவர் பட்டன் இருக்கு பாருங்கள், ரோடுடைய சிம்பிள் இது. இதை ஜஸ்ட்டு ஒரு ஹார்ட் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடுச்சு. நடுவில் வந்து சார்ஜிங் இது காட்டுது. நான் ஆல்ரெடி சார்ஜ் போட்டிருக்கனால கொஞ்சம் சார்ஜ் ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது. யூஸ்வலாக சார்ஜ் ரொம்ப கம்மியாக தான் வரும். அடுத்து ஒரு டிரான்ஸ்மிட்டர் ஆன் பண்ணி பார்க்கலாம், அதுவும் அதே மாதிரி ஹார்ட் ப்ரெஸ். கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கணும். ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தோன்னா இந்த ரெண்டு ப்ளூ லைட் வர வரைக்கும் நம்ம ப்ரெஸ் பண்ணோம், வந்துருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ப்ளூ லைட்டு இப்போ இந்த டிரான்ஸ்மீட்டருக்கும் இந்த ரிசீவருக்கும் பேர் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதாவது கனெக்டிவிட்டி, இந்த ஒரு செயின் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ ரெண்டுமே கனெக்டிவிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். இது சார்ஜ் ஃபுல்லாக இருக்குதுன்னு அர்த்தம். சார்ஜ் குறையுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளிங்க் ஆக ஆரம்பிக்கும். சார்ஜ் சுத்தமாக குறைஞ்சிருச்சு அப்படின்னா வேகமாக ப்ளிங்க் ஆகும். சார்ஜ் போடும் போது தான் இது வந்து ப்ளிங்க் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இங்கே மைக் இருக்குது, இங்கே வந்து ரெண்டு எல்இடி இருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் லாவலியர் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைக் இருக்குது. இப்போ நீங்கள் டைரெக்டாக அதை யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டா அந்த லாவலியர் கோ மைக் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் காலர் மைக் மாதிரி யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது வந்து ஓவர்டேக் பண்ணிடும், இந்த மைக் வந்து யூஸ் ஆகாது, இது டிசேபிள் ஆகிடும். பட் யூஸ்வலாக எல்லாருமே அப்படியே தான் யூஸ் பண்ணுவோம். லாவலியர் கோலாம் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல ஃப்யூச்சரில் எப்படின்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ இப்போ இது பேர் ஆகிடுச்சு, இப்போ தெளிவாக தெரியுங்க. ஸ்ப்ளிட் மோடில், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார் போயிட்டுருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு சேனல், அதாவது ஃபஸ்ட்டு டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. செகண்ட் பார் வந்து செகண்ட் டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு சின்ன ஒரு டெஸ்ட் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு டிரான்ஸ்மிட்டரையும் வந்து ஆன் பண்ணியிருக்கேன், ரிசீவர் ஆன் ஆகிருக்கு. இப்போ நமக்கு சிக்னல் நல்லா கிடச்சிக்கிட்டுருக்கு. மேலே ஒன்று ரெண்டு அப்படின்னு ரெண்டு பார் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. இதில் ஒன்று அப்படின்றது ஃபஸ்ட்டு டிரான்ஸ்மிட்டரு, ரெண்டுன்றது செகண்ட் டிரான்ஸ்மிட்டர். இப்போ ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு டச் பண்ணி பார்க்குறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு டிரான்ஸ்மிட்டர் எடுத்துகிட்டேன், இந்த மைக்கில் வந்து தட்டுறேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிரான்ஸ்மிட்டர் வந்து அந்த பார் வந்து எல்லோ வந்து ஃபுல்லாக ரீச் ஆகுது பாருங்கள். ஸோ இன்புட் கிடச்சிட்ருக்குன்னு அர்த்தம். செகண்ட் செக் பண்ணும், செகண்ட் டிரான்ஸ்மிட்டரு. ஸோ அதுவும் வருது, ஓகேங்களா. அதுக்கு கீழே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று இருக்குது பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு டிரான்ஸ்மிட்டர். சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது, சிக்னல் கரெக்டாக இருக்குது, இன்புட் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் இருக்க ரெண்டு பார்த்தீங்கன்னா சார்ஜ் கரெக்டாக இருக்குது, சிக்னல் வந்துக்கிட்டு இருக்குது, இன்புட் வந்துட்டுருக்கு. ஸோ இது ஒன்று, இது ரெண்டு. நடுவில் இருக்கிறது வந்து இந்த ரிசீவருடைய சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது. -12 dB அப்படின்றது கெயின் கண்ட்ரோல். இங்கே எப்போவுமே வந்து டெசிபல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் சொல்லுவாங்க, 0 -24 வரைக்கும் இதில் இருக்குது. இப்போ -12 நான் வந்து கெயின் கண்ட்ரோல் வச்சுருக்கேன். அந்த செட்டிங்ஸாக நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. இதை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா வந்து ரோட் சென்ட்ரல் ஆப்பில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன், லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி. இப்போது எந்த மோடில் இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதுதான் ரோட் வயர்லெஸ் Go 2 உடைய ஒரு பியூட்டி அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஸ்ப்ளிட் மோடில் இருக்குது. ஸ்ப்ளிட் மோட் அப்படின்னா ஸ்டீரியோ, அதாவது இந்த ஒன்று ரெண்டு தனித்தனியாக இருக்குன்னா, நீங்கள் இப்போ இந்த மைக் வந்து ஒருத்தர் வச்சுருக்காரு, இந்த மைக் வந்து ஒருத்தர் வச்சுருக்காரு, ரெண்டு பேரும் வந்து இப்போ இன்டர்வியூவில் பேசிகிட்ருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு காதில் இவர் பேசுறது கேட்கும், ஒரு காதில் வந்து இவங்க பேசுறது கேட்கும். அப்படின்றப்போ நமக்கு அப்படி தேவையில்லை, நமக்கு வந்து மோனோவில் கேட்கணும், அதாவது ரெண்டு காதுலையும் ரெண்டு பேர் பேசுகிறதும் கேட்கணும் அப்படின்னா, இங்கே கீழே ரெண்டு பட்டன் இருக்குது பாருங்கள். இந்த ரெண்டு பட்டனையும் ஒரு வாட்டி லாங்காக ப்ரெஸ் பண்ணால் இந்த ரெண்டு பட்டனும் போய் மர்ஜ் மோட் ஆயிரும். ஸ்ப்ளிட் மோட் வந்து மர்ஜ் மோட் ஆயிரும், விச் மீன்ஸ் டியூயல் மோனோ மோடுக்கு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். திரும்ப ஒரு முறை லாங்காக ப்ரெஸ் பண்ணோன்னா பழையபடிக்கு ஸ்ப்ளிட் மோடுக்கு வந்துடும். பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மியூட் பண்ணுறதுக்கு இந்த பட்டனு, சேனல் செலக்ட் பண்ணுறதுக்கு இப்போ 1, 2 போட்டிருப்பாருங்க. இந்த 1 ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் 1 செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனதுக்கு இப்போ திருப்பி ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் 2 போகும் அந்த கட்டம். ஸோ இப்போ நான் 2 மியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த மியூட் பண்ணை ப்ரெஸ் பண்ணால் போதும். டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாட்டி லாங் ப்ரெஸ் பண்ணணும். இந்த பட்டனை வந்து லாங் இப்போ செலக்ட் பாருங்கள், 1 செலக்ட் பண்ணியிருக்கேன்.
திருப்பி ஒன்று செலக்ட் பண்ணலாம், திருப்பி லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா டிஸ்கனெக்ட் ஆகிரும். டூவை செலக்ட் பண்ணிட்டு இப்போ டூ செலக்ட் ஆகிருப்பாங்க அது கட்டம், திருப்பி லாங் ப்ரெஸ் பண்ணால் டூ டிஸ்கனெக்ட் ஆகிரும். ஸோ இப்படி தான் வந்து பேர் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து இந்த ரோட் வயர்லெஸ் கோடுவை வந்து எப்படி நம்ம வந்து சிஸ்டமில் கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி நம்ம செட்டிங்ஸ்லாம் அப்டேட் பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ரோட் சென்ட்ரல் ஆப் அப்படின்றத டவுன்லோட் பண்ணோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரோடுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே இருக்கும். நான் வந்து விண்டோஸ்க்கு டவுன்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து மேக் ஓஎஸ்க்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போது இந்த ரோட் வயர்லெஸ் இதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆப்பை ரோட் சென்ட்ரல் ஆப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து என்னுடைய யூஎஸ்பி டைப் சி இதில் நான் வந்து இங்கே ரிசீவர் கனெக்ட் பண்ணுறேன். ரிசீவரை கனெக்ட் பண்ணிவிட்டு யூஎஸ்பி இதில் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த செட்டிங்ஸ் காட்டுது. இப்போ பேட்டரி காட்டுது பாருங்கள், 92%. ஸோ காட்டுது. ஃபேம்வர் வந்து நான் எனக்கு வந்து நான் இன்ஸ்டால் பண்ணும்போதே வந்து அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ ஃபேம்வர் நீங்களும் அப்டேட் பண்ணிக்கோங்க. பேக் லைட் வந்து இப்போ ஆனில் இருக்குது. இது வந்து இப்போது பேட்டரி ரொம்ப உங்களுக்கு நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சின்னா அந்த பேக் லைட் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது இந்த டிஸ்பிளே இப்போ வந்து நல்லா பிரைட்டாக இருக்குல்ல, இதை வந்து நம்ம வந்து இப்போ ஆஃப் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் நேரத்தில் டிம் ஆயிரும். ஆன் ஆஃப். அடுத்து கெயின் கண்ட்ரோல், இந்த டெசிபலை வந்து குறைச்சிக்கிறது, -18, -21, -24 வரையும் குறைச்சிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பிட் மோடில் இருக்குது. இங்கேயும் நம்ம வந்து நான் சொன்ன இந்த ஸ்பிட் மோடு மர்ஜ் மோடை வந்து இங்கேயும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மர்ஜ் மோடுக்கு வந்துடும். உங்களுக்கு இங்கே பார்க்கலாம் இந்த பார். ஸோ திருப்பி ப்ரெஸ் பண்ணால் ஸ்பிட் மோடுக்கு வந்துடும். அதாவது ஸ்டீரியோ மர்ஜ் மோட், டியூயல் மோனோ, ஸ்பிளிட் மோட், ஸ்டீரியோ, பேக்லைட். ஸோ எல்லா விதமான செட்டிங்ஸ் இதுலேயே இருக்குது. இப்போ நான் இந்த டிரான்ஸ்மிட்டரை வந்து எடுத்துட்டு, சாரி ரிசீவரை எடுத்துட்டு டிரான்ஸ்மிட்டரை போடுறேன். இம்மீடியட்டாக எடிட் ஆகிரும். இப்போது இந்த செட்டிங்ஸ் நான் போய் பார்த்தேன்னா பேட்டரி 93% இருக்குது. இப்போ நான் வந்து இந்த ரெக்கார்ட் பட்டன் இருக்குது பாருங்கள், இங்கே தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிசீவரில் இதை பார்க்க முடியாது, டிரான்ஸ்மிட்டர் தான் பார்க்க முடியும். இந்த ரெக்கார்டுன்ற பட்டனில் இப்போ நான் ஆல்வேஸ் ஆன் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் என்னென்ன பேசிகிட்டு இருக்கணும், இப்போ இது ரெண்டும் பேர் ஆயிடுச்சுன்னா நான் வந்து கேமராவில் கனெக்ட் பண்ணலாம் கூட. இந்த ரெண்டுத்தையும் ஆன் பண்ணி பேர் பண்ண நொடியில் இருந்து பேர் பண்ண வேணாம், இந்த டிரான்ஸ்மிட்டர் மட்டுமே நான் வந்து ஒரு ரெக்கார்டாகவே யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஃபைல்ஸ்லாம் பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள் இந்த ஃபைல்ஸ் எல்லாமே. ஸோ இது ஒரு பேக்கப் ரெக்கார்டிங் மாதிரி. உங்களுக்கு திடீர்னு நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்கள் ரெக்கார்டிங் வேலை செய்யலை அப்படின்னா இதில் இருக்க ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணி இந்த ஃபைல்ஸே நீங்கள் வந்து ஒரு ஆடியோ இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்இடி இதுலேயும் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது, பேட்டரி இருக்குது, ரெக்கார்டிங் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே ரெண்டு விதமான இது, இப்போ வந்து ப்ராட்காஸ்ட் குவாலிட்டி அன்கம்ப்ரஸ்டு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ எனக்கு அந்தளவுக்கு குவாலிட்டி தேவையில்லைனா அந்த குவாலிட்டி கூட நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ரோட் வயர்லெஸ் கோட்டில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போது ஆடியோ எப்படி கேட்குதுன்னு பாருங்கள். இப்போது இதை வந்து யூஸ்வலாக வந்து இப்படி இப்படி கிளிப் பண்ணிக்கலாம், ஷர்ட்டில் இந்த மாதிரி கிளிப் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் இதை வந்து கொஞ்சம் மாற்றி ஆப்போசிட் டைரெக்ஷனில் கிளிப் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு லாவலியர் கோ மேக்கில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காலர் மேக்கில் பேசிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் மோட்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரோட் வயர்லெஸ் கோ டூவை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 200 meters வரைக்கும் கேட்கும். இப்போ நான் வந்து லிவிங் ரூமில் கேமரா பக்கத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி நான் இன்னும் ஒரு 200 meters டிஸ்டன்ஸில் என்னால் பேச முடியும். அந்த அளவுக்கு ரேஞ்ச் வந்து எடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடைய மல்டிப்புள் மோட்ஸு, இந்த டெஸ்டிங் எல்லாமே நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் வந்து விரிவாக பண்ணலாம். அதாவது இந்த ரேஞ்ச் டெஸ்ட்டு, ஸ்பிளிட் மோட்னா என்ன, ஸ்டீரியோ மோடு, டியூவல் மோனோ மோடு, அப்புறம் வந்து கெயின் கண்ட்ரோலை கூட்டி குறைச்சி, இந்த மாதிரி பலவிதமான சினாரியோ பேசிஸில் நமக்கு தெரிஞ்ச யூஸ் கேஸில் வந்து இது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி விரிவாக ஒரு வீடியோ போடலாம். ஸோ தொடர்ந்து ஹங்கிரி ஃபாக்ஸ் டிவியோடு இணைஞ்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.